Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டாலே பேட்டரி டெக்னாலஜின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஒரு பேட்டரி வெஹிக்கிளுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டரியோட கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஊர்ல பற்றாக்குறையா இருக்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேட்டரியோட டெக்னாலஜி. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் எனக்கே கேள்வி கேட்குறீங்க, இந்தியாவில் யாருமே லித்தியம் பேட்டரி பண்ணுறதே இல்லையா பாஸ் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி லாக் 9 அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி நம்ம பேசியிருந்தோம், அதில் கிராஃபைன் டெக்னாலஜியை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி இப்போயும் இருக்குது, இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க இப்போ தான் லித்தியம் செல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டூயிங் வெரி குட். ஓகே, சரி, அது இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கம்பெனி 2017லேருந்து இயங்கிட்டு இருக்குது. அவங்க லித்தியம் பேஸ்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் சார்ஜ்டு செல் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து யாரோட ஒரு டைஅப்பில் இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட டைஅப்பில் இருக்குது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் கார் வரப்போகுது அப்படின்றது தெரியுது. சரி, என்ன கார், என்ன விஷயம், அது எந்த கம்பெனியோட டைஅப் வச்சிருக்கு, என்னென்னலாம் கம்பெனியெல்லாம் இதோட டைஅப்பில் வந்து இந்த லித்தியம் செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, அது இல்லாமல் நம்மளோட பிராண்டு டிஆர் மார்க்கெட் பிளேஸ், இதில் 100% ஜெனியூனா ஓகேவா, எந்த மிக்ஸும் இல்லாமல் இந்த 10%, 20%, 40% எதுவுமே மிக்ஸ் இல்லாமல் 100% காட்டனில் சும்மா அப்படி போட்டோன்னா போட்டது தெரியாமல் அப்படியே கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து வேறு எதுவுமே இல்லைங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்னால் 100% காட்டனில் போட்டால் தான் நீங்கள் அந்த ஃபீலே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட் வரைக்கும் வந்துருக்கோம். ரவுண்ட் நெட்டு இப்போ போலோ டிஷர்ட்டை ஆல்மோஸ்ட் முடிய போகுது. லிமிட்டட் ஸ்டாக் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சைஸஸ் இருக்குது, பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். போலோ டிஷர்ட்டு வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒன்று வாங்கி செக் பண்ணோம் அப்படின்னா கூட போலோ டிஷர்ட் ஒன்று வாங்கி செக் பண்ணலாம். இந்த டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்லேயும் வருது. அதாவது நீங்கள் 2 கலர் பிக்லேயும் எடுக்கலாம், 2 டிஷர்ட் ரவுண்ட் நெக் எடுக்கலாம், இல்லை சிங்கிளாக நீங்கள் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கணுன்னா கூட ஒரு சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் தேவை. இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும், 100% காட்டன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். ஏன்னா இப்போ அதோட டிமாண்டும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. இப்போ உற்பத்தி சைட்டில் பார்த்தீங்கன்னா காட்டனோட விலை ஏறிகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் மேனுஃபேக்சரிங் யாருமே வந்து ஃபுல்லாக 100% காட்டனில் பண்ணுறது இல்லை. பட் ஸ்டில் நம்மளோட திருப்பூர் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம 100% காட்டனில் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட தமிழ்நாடு மேனுஃபேக்சரை வந்து ஆதரித்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அப்படியே நம்ம குஜராத்து, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், ஏன்னா பாகிஸ்தான்லாம் கூட வருது, பாகிஸ்தான், பங்களாதேஷ் காட்டன்னு இப்படியெல்லாம் போகுது. இப்படியே போயிட்டு வந்தால் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியே ஃபுல்லாக அழிஞ்சிரும். இதை பற்றி நிறைய நம்ம டிஆர் மார்க்கெட் பிளேஸில் பேசுவோம். அண்ட் நமக்கான சேனலுக்கான லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். டிஆர் மார்க்கெட் பிளேஸ் யூடியூப் சேனல்லையும் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா போய் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டரி டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால 3 நிறுவனம், அதில் 2 நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதில் ஒன்று வந்து டோஷிபா. டோஷிபா உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானிக்கில் ரொம்ப பெருசாக இங்கே டெவலப் ஆகலை. பட் ஆரம்ப காலத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸுமே கொண்டு வந்தாங்க எலக்ட்ரானிக்கில். இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து லித்தியம் செல்ஸு யாரோட ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ண போகிறாங்க, டென்சோன்ற ஒரு கம்பெனியோடையும் சுசுக்கியோட கம்பெனியோடையும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் 2017 இவங்க வந்து ஒரு லித்தியம் பேஸ்டை செல் பண்ணுற ஒரு பிளான்ட்டு குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியல. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி என்னென்னா டோஷிபா சூப்பர் சார்ஜ் அயன் பேட்டரி. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல, சூப்பர் சார்ஜ். ஏன்னா இந்த சார்ஜ் பேட்டரி வந்து கிட்டத்தட்ட 6 நிமிஷத்தில் ரேப்பிட், ரொம்ப குயிக்காக 6 நிமிஷத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதோட லைஃப் சைக்கிளுமே ஜாஸ்தி. அண்டு இந்த பேட்ரி வந்து ஹீட்டும் வந்து சூப்பராக விஸ்டாண்ட் பண்ணுறோம், லோ டெம்பரேச்சர்லேயும் வந்து இது விஸ்டாண்ட் பண்ணோன்றாங்க. இதை பற்றின முழுமையான விஷயம் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லலாம். இது என்ன, இந்த டெக்னாலஜி என்ன, இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட்டா தான் நான் சொல்ல முடியும். இது a2 b2 னு சொல்லி நம்ம ரொம்ப டெக்னிக்கலா நம்ம போக முடியாது. ரொம்ப ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டா நான் சொல்றேன். இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதுக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஓகேங்களா? இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. இதுக்கு இவ்ளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இல்ல என்னோட கியூரியாசிட்டி என்னன்னா சுசுகி நிறுவனம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ சுசுகி நிறுவனம் ஒரு பேட்டரி டெக்னாலஜியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னா கூடவே யார் வந்து அப்படியே வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சுசுகினா டைப் வந்து மாருதி. ஓகே, ஸோ சுசுகியில ஒரு பேட்டரி வருது அப்படின்னாலே மாருதி சுசுகி. ஓகே, ஸோ மாருதி காசுல நம்ம ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் மாருதி எலக்ட்ரிக் காசு கண்டிப்பா பண்ணோம். ஸோ அதுல நம்ம இந்த பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ மாருதி நம்ம என்னடா இன்னும் கேம்ல இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வந்து ஆதங்கப்பட்டிருப்போம். மாருதி எங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்லயே இல்லைன்னு. ஏன்னா அவங்க ஹைபிரிட் கார்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் முழுமையா ஈவி சைட்ல அவங்க இன்னும் வரல. ஓகே, ஸோ அப்படி ஒரு வெற்றி இடம் இருக்கும்போது மாருதி சும்மா இருப்பாங்களா? ஸோ ஆல்ரெடி சூப்பராக இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ நம்பர் 1 கார் மேக்கர் அப்படின்னா நம்ம வந்து மாருதி சுசுகி. ஓகே, இந்த டைப் இந்த காம்போ. ஸோ இதில் சுசுகி நிறுவனம் வந்து ஒரு சூப்பர் சார்ஜ் செல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளோட ஃப்யூச்சரை யோசிச்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த டெக்னாலஜி வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இது என்ன டெக்னாலஜி? ரொம்ப பில்டப் கொடுக்குறியப்பா, இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லித்தியம் அயனில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா லித்தியம் டைட்டானியம் ஆக்சைடு. ஓகே, ஸோ இது நார்மலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிக்கல், மெக்னீஷியம், கோபால்ட்டு அண்டு ஃபாஸ்பேட்டு. ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைட்டானியம் வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டைட்டானியம் ஆக்சைடில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20,000 சைக்கிள் வரைக்கும் லைஃப் செலவு வரும் அப்படின்றாங்க. எனக்கு அங்கே தான் அப்படியே தூக்கி வரி போட்டுது. 20,000 சைக்கிளா? அதாவது ஒரு சைக்கிள்ன்றது ஒரு சார்ஜ் ஒரு டிஸ்சார்ஜ், இதை தான் ஒரு சைக்கிள்ன்றோம். நீங்கள் வந்து 20,000 வாட்டி சைக்கிள், 20,000 சைக்கிள்னால் 20,000 வாட்டி அந்த நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது சாலிடாக அப்படி 2,000 சைக்கிள் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது 20,000 சைக்கிள் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். லைஃப் டைம் கேரண்டி. ஓகே, அப்படி ஒரு பேட்டரி வந்ததுன்னா கண்டிப்பாக லைஃப் டைம் கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த 20,000 சைக்கிள்ன்றது வேறு லெவல். ஓகே, அது மட்டும்தான் வா ரேபிட் சார்ஜ் 6 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட எஸ்ஓசி வந்து 100% மெயின்டைன் ஆகும். 0 to 100%, அதாவது நீங்கள் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதான், ஃபுல்லாக சார்ஜ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதான். ஸோ இது என்ன? அப்போ நம்ம எல்லா பேட்டரியும் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதா, ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட இப்போ இருக்கிற கரண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம பஃபர் வச்சுருப்போம். ஓகே, மேலேயும் ஒரு பஃபர் கீழேயும் ஒரு பஃபர் இருக்கும். அது என்னன்னா இந்த பேட்டரியோட லைஃப், அதாவது இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லித்தியம் செல்ஸோட பேட்டரியை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணாலும் பிரச்சனையாகவும் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணாது. அது டீப் டிஸ்சார்ஜ் அப்படின்வாங்க. ஓகே, நிறைய ஓலாவோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூட்டர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமில் சிக்கினது நிறைய பேருக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் ஏத்தர்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது 2-3 நாள் நீங்கள் விடலன்னா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்து வேலை செய்யாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேட்ரி வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதை வந்து இந்த டெக்னாலஜியை தடுக்கு. ஸோ இது வந்து 0 to 100 எஸ்ஓசியில் நீங்கள் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற அளவுக்கான ஒரு சேஃபான டெக்னாலஜி. அண்ட் இதோட ஹீட் ரெசிஸ்டன்ட் நார்மலாக இருக்கிற லித்தியம் பேட்டரியோட ரொம்ப 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 அதிகம் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட டெம்பரேச்சருக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்ரி அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் சப்போஸ் நம்ம கோல்ட் கிளைமேட், நம்ம இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயன் ரீஜனில் கிட்டத்தட்ட மைனஸ் வரைக்கும் போகுமா, இந்த பேட்டரி வந்து -30 டிகிரி செல்சியஸில் கூட வேலை செய்யும். நார்மலாக லித்தியம் பேட்டரியில் எந்த பேட்டரியாக இருந்தாலும் கோல்டு கிளைமேட்டில் வேலை செய்யறதுன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தனியாக ஹீட்டர்னு வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிலேயே அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹீட்டர்ஸ்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. பேட்டரி வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுன்னா, ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பேட்டரி வேலை செய்யாது. குறிப்பாக நம்மளோட இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற பேட்டரிஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஒரு 0 டிகிரி அப்படின்னு போனாலே வேலை செய்யாது. அதனால தான் இந்த மலை பிரதேசத்துலலாம் பார்த்திங்கன்னா டீசல் வண்டிகள் தான் இந்த ஆசையை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுவாங்க. gasoline தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா இந்த இப்ப இருக்கிற பேட்டரி டெக்னாலஜி எதுமே வந்து கோல்டு கிளைமேட்டுக்கு சூட் ஆகாது அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த -30 டிகிரியிலேயே நமக்கு வந்து வேலை செய்யுது அப்படினும்போது கோல்டு கிளைமேட்ல எங்க வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். Okay, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படினு சொல்லலாம். அதான் இதோட 6 அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ன்றாங்க. முதல்ல சேஃப்டி, ஓகே, வெடிக்காது. அதுக்கு அப்புறம் லாங் லைஃப், கிட்டத்தட்ட 20000 சைக்கிள் வரைக்கும் லாங் லைஃப். வைட் SOC, அதாவது அதோட SOC வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் வைட் SOC. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேபிட் சார்ஜிங், குயிக்கா சார்ஜ் ஆயிடும். அண்ட் லோ டெம்பரேச்சர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் ஹை இன்புட் அண்ட் அவுட்புட், ஓகே, அதிகமான இன்புட் ஹை வோல்டேஜும் கொடுக்கலாம், அதிகமான அவுட்புட் வந்து ஹை வோல்டேஜும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பேட்டரி வந்து ரொம்ப சேஃபான டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டோஷிபா, சுசுகி, டென்சோ இந்த கலப்பு வெஞ்சரில் இவங்க வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இது வந்து இன்னும் ப்ராடக்ட் லைனில் வந்துருச்சா, இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்கா அப்படின்னா இந்த சைட்டு நான் இதோட சைட் நான் காமிக்கிறேன். இன்னும் குளோபல் சைட்டில் தான் இதுக்கான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. நம்மளோட இந்தியன் சைட்டில் டோஷிபா நிறுவனம் வந்து இந்த நான் சொன்னல இந்த வெஞ்சர் நிறுவனம் வந்து ஒரு சைட் வச்சுருக்காங்க. அது வந்து TDSG அப்படின்ற இந்த சைட்டு. TDSG சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TDSG செல்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் பேக்கை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் TDSG லித்தியம் அயான் பேட்டரி அதோட சுப்பீரியர் கேரக்டரிஸ்டிக் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டோஷிபா சைட்டில் பார்த்தோம்ல அதே கேரக்டரிஸ்டிக் இதுலேயும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோஷிபாவோட சூப்பர் சார்ஜிங் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் இந்த TDSG அப்படின்ற இந்த 3 நிறுவனத்தோட செல்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 3 நிறுவனத்தோட செல்னா என்னென்னா இந்த 3 நிறுவனம் ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்தியாவில் பண்ணுறாங்க. இவங்க குளோபலாக வெளியிடும் போது டோஷிபா மட்டும் பண்ணுறாங்க. பட் இந்தியாவுக்குள்ளே பார்க்கும்போது சுசுகி நிறுவனமும் சேர்ந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த செல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து டெக்னாலஜி ஷேரிங் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட இந்த டெக்னாலஜி பேட்டரி வந்து நம்ம எதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் மாருதி கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தெரியும். மாருதி நிறுவனத்தை பற்றி சொல்ல போனால் இவங்களை வந்து ஃபுல்லாகவும் நம்ப முடியாது. ஏன்னா பட்ஜெட்டில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் NMC செல்லையே வந்து ஏதாச்சும் ஒரு கோக்குமாக்கு வேலை வச்சு ஒரு ஒரு காரு கொண்டு வந்தாங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக சுசுகி நிறுவனத்தோட ஒரு நல்ல ஒரு பேட்டரி டெக்னாலஜி இந்த செல் இருக்குல்ல, இந்த செல் கண்டிப்பாக வேணும். இது நான் மாருதிக்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன், கைவிட்றாதீங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதில் கொடுத்துருக்குற ஃபீச்சர் வந்து அந்தளவுக்கு 6 மினிட்ல ஃபுல் சார்ஜிங்கிறது வேறு லெவலு. ஓகே, 20000 சைக்கிள் அப்படின்றது வேறு லெவல். ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்குறோம். ஓகேவா, இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from the walker. Bye bye.